வசனம் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமின்று எண்ணினேன் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு பொருளை வாங்க செல்கின்றவனுக்கு அந்தப் பொருளின் தன்மை தரம் அதன் மதிப்பு ஆகியவற்றைக் குறித்த ஒரு விசேஷ அறிவு அவசியமாயிருக்கின்றது அந்த அறிவின் நிச்சயம் அவனுக்கு வந்துவிட்டால் அதற்குரிய விலையாக தன்னுடைய பணத்தை அவன் மகிழ்ச்சியோடு இழக்க முன்வருவான் தன்னுடைய கையின் பணத்தை அவன் இழந்தாலும் மதிப்பு மிகுந்த ஒரு பொருளைத்தான் பெற்றிருக்கிற படியினால் அவன் மன நிறைவுடன் செல்வான் சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உலகம் தர முடியாத ஒரு ஒப்பற்ற சமாதானத்தை பெற்றார் அது அவருடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றதாக இருந்தது எனவே அதற்காக எந்த ஒரு மேன்மையையும் தியாகம் செய்ய தயாராகி மிகவும் சிரமமான ஒரு ஊழிய பாதையை தெரிந்து கொண்டார் ரட்சிப்பின் அனுபவம் ஆவியின் நிறைவு விசுவாச வாழ்க்கை இவைகளை நாம் பெற்றிருக்கலாம் ஆனாலும் அவைகளின் மேன்மையை குறித்த அல்லது அதனுடைய விலையேற பெற்ற தன்மையை குறித்த ஒரு விசேஷ வெளிப்பாடு தனிப்பட்ட முறையில் நமக்கு தேவை அந்த உண்மை நிலையை குறித்த வெளிப்பாட்டினை நாம் பெற்றிருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்களை மன நிறைவோடு இழப்பதற்கு தயாராகி விடுவோம் நாம் எந்த அளவிற்கு இழக்க பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்வின் விலையேற பெற்ற மேன்மையை ருசித்திருக்கிறோம் என்பது பொருளாகும் சிலர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஒரு சிறு நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்க விரும்புவது கிடையாது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு விசேஷமான எந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரவில்லை தங்களுக்குள் விசேஷமாக அவர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் உண்மையான இறை தொடர்பையோ தேவ பிரசன்னத்தையோ பாவ விடுதலையோ இன்னும் பெறவே இல்லை சரியான மனம் திரும்புதல் இன்னும் ஏற்படாததால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதய நிறைவு இன்னும் ஏற்படவில்லை எனவே எதையும் பெறாத நிலையில் இழப்பதற்கு அவர்களுக்குள் எந்த தூண்டுதலும் இல்லை பவுல் தான் கிறிஸ்துவினால் பெற்ற புதிய வாழ்க்கையை அதிகமாக ஆராய்ச்சி செய்து அதன் மாட்சியைக் கண்ட மனிதன் அனுபவத்தில் கிறிஸ்துவை சுவைத்த மனிதன் எனவே குலப்பெருமை கோத்திர பெருமை படிப்பு அந்தஸ்து ஞானம் யாவற்றையும் மனம் உவந்து இழக்க தயாராக இருந்தான் அது மட்டுமல்லாமல் நிந்தை அவமானம் உபத்திரவம் பாடுகள் ஆகியவற்றை மகிழ்ச்சியோடு சகிக்கிறவனாகவும் இருந்தான் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும்